சிம்பு நடிப்பில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நேற்று தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியான படம்தான் மாநாடு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான இப்படத்தை தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரித்திருந்தார். பல தடைகளை தாண்டி வெளியான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. டைம் லூப் அடிப்படையில் உருவாகியுள்ளதாலும் வழக்கமான சிம்புவாக இல்லாமல் மிகவும் அமைதியாகவும் நீண்ட பஞ்ச் டயலாகுகள் இல்லாமலும் சிம்பு நடித்திருப்பதாலும் ரசிகர்கள் மாநாடு படத்தை அதிகம் விரும்புகிறார்கள். மேலும் நேற்று ஒரு நாள் மட்டும் தமிழகம் முழுவதும் மாநாடு படத்தின் வசூல் சுமார் 8 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. சிம்பு படங்களிலேயே மாநாடு படம் ஒரு புது சாதனையை புரிந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் பிரபல ரேட்டிங் மற்றும் தகவல் தளமான IMDB தளத்தில் மாநாடு படம் அதிக புள்ளிகள் பெற்று டாப் பட்டியலில் இணைந்துள்ளது. இதுவரை சிம்புவின் எந்த ஒரு படத்திற்கும் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்திருந்ததில்லை. அதன்படி பிரபல ரேட்டிங் மற்றும் தகவல் தளமான IMDB தளத்தில் மாநாடு படத்திற்கு 9.5 ரேட்டிங் புள்ளிகள் கிடைத்துள்ளது. முன்னதாக சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் படம் 9.5 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தில் உள்ள நிலையில் தற்போது மாநாடு படமும் அதே புள்ளிகளை பெற்று ஜெய்பீம் படத்திற்கு இணையான இடத்தை பிடித்துள்ளது. உலக அளவிலான ஒரே ரேட்டிங் மற்றும் தகவல் தளமாக கருதப்படும் IMDB தளத்தில் 9.5 புள்ளிகளை பெற்று ஜெய்பீம் மற்றும் மாநாடு படமும் 9.1 புள்ளிகளை பெற்று சூர்வரை போற்று படமும் இடம் பிடித்துள்ளது. சமீப காலமாக இது போன்ற தமிழ் படங்கள் தொடர்ந்து இந்த தளத்தில் இடம் பிடித்து வருவது தமிழ் படங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.